மாமா பர்சு கிடக்குது வாங்கடா காஞ்சினா சாராயம் காச்சினா காச்சினா சாராயம் காச்சினா என்ன மனம் என்ன மறக்கு சாராயம் இந்த காசை எங்கிட்ட வாங்கிங்க ஆமா நீ குடிக்கலையா ஸ்டடியா இருக்கிற அட போன வாரம் இதே இடத்துல சாராயம் குடிச்சு 22 பேர் செத்தானுங்க அன்னையில இருந்து இந்த சனியை தொடறது இல்ல என்னடா சொல்றாமே ஆஹா அது வேற இது வேற ஆ யப்பா பழைய சரக்கலாம் காலி ஆயிருச்சு இல்ல டேய் காலி ஆயிச்சு குடிச்சிட்டு போங்கடா அதே இருந்தாலும் குடிக்காம போறீங்க தப்பனே கேரே மஞ்சிங்கனா மஞ்சிங்கனா மாம் ரொம்ப நல்லவன் காச்சாவே இருக்கான் குடிக்க நான் இருக்கேன் ஆனா இவ்வளவு நாளா குடிக்க முடியலையே ஏய் துட்டு இல்ல டேய் இவன் இருக்கானே இவன் யாருன்னு தெரியுமா யாருக்கு தெரியும் இவன் யாருன்னு யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் பாக்க நல்லவன் மாதிரி இருப்பான் ஆனா நல்லவன் இல்ல இல்ல உன்னை பத்தி எனக்கா தெரியாது அன்னைக்கு அந்த புள்ளைய நீதான் உள்ள அனுப்புன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் சித்தப்பட கூட்டி வந்து நீ ஏன் காட்டி கொடுத்த ஏயா நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ யார்
ஓ ரோல் என்ன ஓ கேரட் என்ன இல்ல நீ சிங்கப்பூர்ல பாத்துக்கிற தொழில் தான் என்ன அப்ப அடிச்சு நான் மரியாதை தெரியல அவன் குடுத்தா அத வாங்கி நான் உனக்கு கொடுத்தேன் சாராய வாங்கி குட்டா மட்டும் குடிக்கிறீல்ல அது மாதிரி இதையும் வைக்கலாம் எனக்கு தெரியும்டா குடிக்க வந்த இடத்துல அடிதடி நடக்கும்னு அதான் பாதுகாப்பா முன்ன கூட்டியே ஹெல்மெட் போட்டு வந்துட்டேன் யாரு மாமா நாங்க மரியாதை இல்லாம பேசினா நீ அடிச்ச ரைட் ஓகே அதுக்கு அப்புறம் அந்த ஆவுன்னு குரல மாத்தி எல்லாம் சத்தம் போட்டு வெச்சுக்க அப்புறம் நான் துப்பாக்கி தூக்க முடியும் கழுத மாதிரி கத்தாதற பயமா இருக்கு உனக்கு என்னயா நீ செத்தா உனக்கு அழுறதுக்கு யாருமே இல்ல ஆனா எனக்குன்னு ஒரு உயிர் இருக்கியா என் மைனா இருக்கா மைனா மைனா तत्व ஏம்பா ஆக வேண்டிய கரிச்ச சீக்கிரம் பார்க்கலாம்ல இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி வராங்க என்னது பாம் வாயில ஏ வைக்கிறீங்க அப்பதானே தல மட்டும் வடிங்க தல நடிச்சிருமா ஐயா அப்படிதா ஏ மீதி பூத உடல ஏ மயிலாட குத்துறீங்கயா வாயத்தரடா நாயே ஐயா பின்னாடில இருந்து பாம் வைக்கிறவரே எனக்கு ஏற்கனவே வயித்துல அல்சர் பிளட்ல சுகர் பாம் எல்லாம் வைக்காதீங்க நான் வேணுமா இப்படியே செத்துறேனே குலதெய்வம் யாருன்னே தெரியாம இருந்தோம்யா இப்ப தெரிஞ்சிட்டோம்யா இந்த காட்டுக்குள்ள வாழக்கூடிய ஒரே குலதெய்வம் நீங்க தான் ஐயா உங்களை கை எடுத்து குமுறையா ஆனா கை தெரியாது ஆ தலைவா வாழ்க ஆ தலைவா வாழ்க ஆ இந்த பட போதுமா இந்த குஜம் வேணுமா அவன வெளிய எடுத்து கொண்டு வாங்க இந்த அரக்கமா ஏடா எங்கள விட்டு இப்படி நீ தனியா போய் வாழணும்னு நினைச்ச முடியாதுடா செத்தா எங்க கூட சேர்ந்து தான் நீ சாகணும் பாம் அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமல்ல பீஸ் பீஸா இருக்குப்யா மண்டை போய் ஊர்ல வந்து ஊர்லயா சரே தல சுத்துது சாமி போதும்பா போதும் நீங்க தம்பில சாவடிச்சீங்க நான் உங்கால்ல சாவடிச்சேன் நீங்க எங்களை வெட்டி நான் உங்களை வெட்டி நீங்க போராடி நான் போராடி போதும்பா அழுத்து போச்சு அப்படியா அழுத்து போச்சுப்பா நான் என்னியோட எல்லாத்தி விட்டலாம் ராத்திரி எல்லாம் மண்டைக்குள்ள ஒரே குளச்சல் ஏண்டா சண்டை போடுறோம் ஏண்டா சண்டை போடுறோம் அப்புறம்தான் ஒரு முடிவுக்கு வந்தேன் நம்ம சமாதானமா போயிட்டா என்ன ஐயா ஐயா என்னயா சொல்றீங்க என்ன சொல்றீங்க வெறும் நல்ல நல்ல வார்த்தையா நாக்குல இருந்து கொட்டுதே நீங்க ஆத்த அந்த ஈஸ்வரி நாகம்மா நாக்குல இருந்து உட்கார்ந்தா போல்றியா நாக்குல மட்டும் இல்லையா மனசுல வந்து உட்கார்ந்து சாமி நிஜமாவா சொல்றீங்க சத்தியமா சொல்றேன் உங்கட்ட மட்டும் இல்ல உங்க ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றேன் நீங்க ஒன்னு பண்ணுங்க உங்க ஊர்ல இருக்க எல்லாரையும் கூட்டி வாங்க நான் எங்க ஆளுங்களை கூட்டி வரேன் நாம ஒரு பொதுவான இடத்துல வந்து பேசி அன்னைக்கே சமாதானம் போய்டுவான் சாமி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கடா நாயகிலேன்னு ஒரே ஒரு வார்த்தை உங்க வாயால சொல்லுங்க நாங்க எல்லாம் ஓடி போய் கூட்டிட்டு வந்துறோம் அண்ணே 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 தப்பிச்சு தம்பராமணியம் டே தப்பிச்சு தம்பராமணியம் கொஞ்சம் அசந்திருந்தா தலைய அவன் வச்சுக்கிட்டு முண்டத்தை மட்டும் அனுப்பிச்சிருப்பானே என்ன இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அது சிங்கப்பூர் மாமா அடிச்ச செண்டு அதுக்கே வாயனாரு வாயில தான அடிச்சாரு ஏய் ஆறறதா முக்கியம் விஷயத்தை சொல்ற அந்த கொள்ளக்காரத்துக்கு ரொம்ப நல்லவனா மாறிட்டானே நமக்குள்ள இனிமே சண்டே வேணாங்கறான் நீ ஊருக்குள்ள போய் ஜனங்கள பூரா மொத்தமா கூட்டிட்டு வா சமாதானமா போறலாம் சொல்றானே நாங்க போய் கூட்டிட்டு வந்துரும் சரி வா அறிவிக்க அவனுக்கு என்ன இப்ப அவனால இந்த ஊருக்குள்ள நுழைய முடியாது எப்படியாவது நம்மள எல்லாம் வெளிய கொண்டு வரணும்ங்கறது அவனுடைய திட்டம் அப்படியே என்ன இது எங்களுக்கு தெரியாம போச்சே இது மொத்தமா உங்களுக்கு தெரியல போங்க போங்கப்பா போங்க ஹோல்ட் அப் ஸ்டாப் இட் எங்க ராஜ்யத்துல நீ பிளாக்ல டிக்கெட் வைக்கறியா அது எங்கள மீறி யோ எதுக்கு சும்மா கத்துற மாமல் தானே இந்த வெச்சுக்கோ சார் நிக்கறாருல ஆமா நாங்க மட்டும் லஞ்சம் வாங்கணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ இந்த தியேட்டரே விலைக்கு வாங்கிறோம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்ததனால ஓனர் வாங்கிட்டார் ஆ ஏ கில் பாங்க வாடா மரியாதையா சொல்ல எத்தனை ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறேன் ஐயோ 20 ரூபாய் கிட்ட 100 ரூபாயா இது நியாயமா
உங்களை மாதிரி ஆளுங்களால தான் தியேட்டர்ல டிக்கெட் விலையா ஏறுது. நாடு உருப்படா 100 ரூபாய்க்கு விக்கிறீங்க ஒரு டிக்கெட். தொழில் தர்ம கிடையாது. அது எங்க பக்கத்து சீட். அதான் அந்த விலை. ஓ அப்படியே நான் அரந்தா 200 ரூபாய் கூட கொடுப்பேன். டியூட்டி. சரி இங்க பார். ஜீப்ல ஏறு. ஃபாலோ பேக். ஜீப்லயே ஃபாலோ பேக். ஜீப்ல ஏறு சொல்றேன். பேக் ஃபாலோ. ஏறலடா. என்ன கைய தூக்குற? ஓரம் கிட்டீங்களா? ஏய் யார் இல்ல பெரிய ரவுடியா? ஹாய் பேசுங்களா? நான் செக்யூரிட்டி நினைச்சு. இறங்கி பேசு. என்ன சார் கோவப்படுறீங்க? நாட்ல எவ்வளவோ நடக்குது. பாம் வைக்கறாங்களா அத போய் புடிங்க. பட்ட பகல கொலை பண்றாங்களா அத போய் புடிங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த சின்ன விஷயத்துக்கு பிடிக்க வந்திருக்கீங்களே. இது உங்க ஐபிஎஸ் கே கேவலமா படல. 10 கோடி திருநாள தப்புதா 10 பைசா திருநாள தப்புதா தெரியுமா? ஓஹோ அப்போ ஒரு பொண்ண கைய பிடிச்சு எடுத்தா அது தப்பு இல்லையா? ஒரு பொண்ண கை பிடிச்சு எடுத்தா தப்புதா? ஆனா ஒரு கேடிய கை பிடிச்சு எடுத்தா அது தப்பு இல்ல. கேரடி வண்டியில என்ன டியா? அடி வாடே என்ன? என்னயா? என் பொண்ணு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே பாக்கணும். யாரும் பொண்ணு? அதான் தியேட்டர்ல ஏதோ கலாட்டா பண்ணினாலமே. ஓ அதா கலாட்டா இல்லையா? தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்துச்சு. என்ன விஷயம்? ஜாமீன்ல எடுக்கணும். என்ன அப்படி ஒரு இழுப்பு? உன் பொண்ணு ஒலிம்பிக்ஸ்ல கோல்ட் மெடல் வாங்கியிருக்கு. போயா உள்ள போய் இன்ஸ்பெக்டர் பாரு. வேட்டியை கட்டிட்டு வந்துட்டானுங்க. ஓ இஸ் தி இன்ஸ்பெக்டர் ஹியர். இன்ஸ்பெக்டர் அப்பா எவ்வளவு சென்றவர? என்னைய பாக்குற? ஜாமீன் ஆர்டர் வந்திருக்க. கடவுத்றையா வந்தா உடனே திறந்துறணுமா? அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை? அப்பா மகளே. அப்பா மகளே. மகளே உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்கேன், காலேஜ் ஃபீஸ் கட்டிருக்கேன், முதல் முதல்ல ஜாமீன் ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா பெரிய விலைவாசி போராட்டம், இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டத்துக்காக உங்க பொண்ணு ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க. அப்பா உங்க பொண்ணு சந்தோஷப்படுங்க. கேவலம் பிளாக் டிக்கெட் தானே? என்னது கூப்பிடுறாங்க? வித்தியாசமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் அணி ஆக போறார். இப்ப என்ன கான்ஸ்டபிள் அந்த லெவல் ஏறு, அதுக்கு மேல தாண்டாத. நீங்க இருக்கிறீங்கன்னு பாக்குறேன் சார். ஏய் கால் எடுக்க சொல்லி வெளியே தள்ளியா? என்னங்க கால கீழே? ஏய் பெயில்ல தான் சைன் பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன போஸ் கொடுக்குற? போ வெளியில. வெளிய போகாம உன் கூட என்ன கொடுத்துற மாதிரி நடந்து போய் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளியா? அது இல்லைங்க, பொண்ணுக்கு கொஞ்சம் வாய் கொடுக்க அவ்வளவுதான். இதா கொஞ்சமா? ஏன் ஏன் பொண்ணு இப்படி உரத்து வச்சிருக்க தெரியல? பொறுக்கித்தனமா ரோட்ல பிளாக் டிக்கெட் வித்துக்கிட்டு நீ எல்லாம் ஒரு அப்பனா? கோ பேக். தாய் இல்லாத பொண்ணு, சலம் கொடுத்து வளர்த்துட்டேன். கல்யாணம் காட்சி நடந்தா சரியா போயிடும். கல்யாணமா? இதுக்கா? இதை இவன் கல்யாணம் பண்ணிக்குவான். இதுக்குன்னு ஒரு எழுச்சவன் கிடைக்காமல போயிடுவான். உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் ஏதாவது இருக்கா? என்ன திட்டுறீங்க? ஏமா அவனுக்கு காப்பி கொடுக்கற? நேத்திக்கு அவன் எங்க கொண்டு போய் நிறுத்தினான்? போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாமீன் கொடுத்து வெளியில கொண்டு வர நான் வர வேண்டியதா இருந்தது. காப்பி கொடுக்கற சுத்தம். எல்லா அப்பனும் தன் பொண்ணை நல்லா வாழ வைக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். நீ ஏமாமா எனக்கு வில்லனாவே இருக்க. ஏற்கனவே உன் பொண்ணு ஒரு குரங்கு. கரெக்ட். கொல்லிக்கட்டு வேற கொடுத்துருக்கீங்களே, ஏமா இது நீ போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சா இன்னைக்கு குரங்கு? நீ நல்ல குரங்குமா? ஏய் கபி மாமாவா? மாமான் கூப்பிடத முடிவு பண்ணிட்டியா? ஆமா, ஆனா உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நேத்தி போலீஸ் ஸ்டேஷன் என்ன கேட்ட? நீ ஒரு அப்பனா கேட்டல, அதுக்கு தான். நீங்க மட்டும் என்ன இழுச்சு வாங்க சொல்லலாமா? என் பொண்ண கட்டிக்கு போறியா? எழுச்சி வாங்கிட்டா நீ? கரெக்ட் மாமா. நிலுப்பா, போற போக்குல என்ன எழுச்சி வாங்க கிடவு போல இருக்கு. 2500 ரூபாய் பணம் எடு. எதனால? நேத்து உன் பொண்டாட்டிய ஜாமீன்ல எடுக்க நான் செலவழிச்ச மொத்த தொகை. அது உங்க பொண்ணுக்கு தானே? நாளைக்கு உன் பொண்டாட்டிய போறது தானே? நேத்து நடந்ததுக்கெல்லாம் இன்னும் கொடுக்க முடியாது மாமா. அப்ப இன்னைக்கு ஒரு ஆட்டம் போடுவோம். போடலாமே. மிஸ் செந்தாமரை பாட்டில் ப்ளீஸ். என்னது? மட்டாஷ். மட்டாஷ். இந்த ஒலிம்பிக்ஸ்ல ரொம்ப பாப்புலர் கேம் மாமா. பிச்சா. அப்பா இந்த விளையாட்டுடைய ரூல்ஸ் எல்லாம் உனக்கு தெரியல? சரி ஓகே, தெரிஞ்சவங்க சொல்ல கூடாது. ஹாய் கை கட்ட கூடாது. ஓகே எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. சைலன்ஸ். யூ ஆர் ஆர்டர். வெச்சுக்க மாமா. இந்த பாட்டில் எடுத்து இங்க வெச்சுக்கணும். அப்புறம் இந்த காயின் எடுத்து இந்த நெத்தியில வெச்சுக்கணும். நீங்க எப்போ உடவுடன் பேசுவீங்களா? அதெல்லாம் செல்லாதீங்க. இதுக்கு மைண்ட் பாடி சோல் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரே இடத்துல பார்க்கணும். கீழே எங்கேயோ பார்க்காம பாட்டிலுக்குள்ள காயின் போடணும். ஓகே பாருங்க.
இவ்வளவுதானே ஈஸி ஊதிருவேன் பாட்டில கொடு பாட்டில வச்சாச்சு காசு கொடு காசு கொடு ஓகே நெத்தில வைக்கணும் அவ்வளவுதானே சென்டர் சென்டர் தானே ரைட் ஒரு முடம் கரெக்டா ஒரு முடம் 45 டிகிரி பதினேழு உள்ள உள்ள போகுது நான் பார்க்காம போட போறேன் மாமா பாக்கலல நான் ஜென்டில்மேன் கான்சென்ட்ரேஷன்ல கரெக்டா இருக்கா பாட்டில் கரெக்ட் பொசிஷன்ல இருக்கா ஓட்டுவீங்கல கண்டிப்பா போடுவேன் நானு போடுறேன் இந்த மரியாதை நேத்துக்கு போச்சு நான் அப்பவே சொன்னமா நீங்க டைம் பாசிங்காக தான் பிளாக்ல டிக்கெட் விக்கிறீங்கன்னு இவன் தான் நம்பவே மாட்டேன்ட்டான் நான் நான் நம்பலை நீதான் அம்மா பேச்ச கேட்க வேண்டாம் சொன்னேன் அம்மா இவன் தான் சொல்றான் அம்மா பேச்ச கேட்டு நானே உருப்படாம போச்சுன்னு சொல்றான் ஏயா என்ன ஆச்சு யோசிச்சு பாத்தீங்களா அதனால நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கூட ஒரு விளையாட்டு இருக்கு அத ஆடி ஜெயிச்சீங்கன்னா பாக்கலாம் சீக்கிரம் சீக்கிரம் கால் கொடுங்க மாமா மாமா இவங்களும் அந்த கேம் ஆட போறாங்க இது அம்மா தான் விளையாட சொன்னாங்க ஐயா மாமா ஒத்துக்கிட்டாங்க மாமா ஒத்துக்கிட்டீங்களா அப்போ உங்க இஷ்டம் இது பாருங்க இந்த காயினை இந்த பாட்டிலுக்குள்ள போடணும் அப்படி இல்ல இந்த காயினை இப்படி நெத்தியில வச்சுட்டு கீழே பார்க்காம மாமா நீயே செஞ்சு கட்டு மாமா ஏமா சாப்பிடுறதா கொடுப்போமா காபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா டீ காபி மாமா காபி டீ எடுத்து வாங்களே குடுக்கிறது குடுக்குறீங்க சூடா கொடுங்க சார் நல்லா கொதிக்கணும் வெந்துடும்பா ஏம்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க சார் ஐயோ ஏமா ரெண்டு பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா சூடா வேண்டாமா ஜில்லாமா சொன்னது செய்யுங்க இத பாருங்கப்பா இந்த கேம் ரொம்ப விவரமான கேம் மைண்ட் பாடி சோல் கான்சென்ட்ரேஷன் ஒரே இடத்துல இருக்கணும் ஒரே இடத்துல அப்புறமா சாப்பிடலாம் முதல்ல பாருங்க காயின் கொடுமா ரொம்ப ஈஸி கேம் இது வந்து இங்க வச்சு என்னாச்சு கூச்சம் எனக்கு இல்ல இது காயின் இருக்குல்ல எடுத்து அப்படியே இந்த நெத்தில் இப்படி வச்சுக்கணும் இது கரெக்ட் பொசிஷன்ல இருக்கணும் பொசிஷன் பார்க்கவே கூடாது அப்படி வந்து இப்படி